ஸோ இன்றைக்கி என்ன படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன தூஃபான் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபரான் அக்தர், மிருனால் தாக்கூர் அண்ட் பரேஷ் ராவல் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபரான் அக்தர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருப்பார் அண்ட் அவருக்கு வந்து பாக்ஸிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அவரும் பாக்ஸராகலான்னு முடிவு பண்ணுறாரு அண்ட் அவரால் பாக்ஸர் ஆக முடிஞ்சுதா இல்லை ஆக முடியலையான்றது தான் இந்த படத்துடைய கதை. அண்ட் இதுக்கு மேலே இந்த படத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை அமேசான் பிரைமில் போய் பாருங்கள். மேக்னா அப்படின்றவங்க எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஒரு பாக்ஸிங் ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அந்த போர்ஷனில் அவங்களோட எடிட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஜே ஓசா அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அவரோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் லைட்டிங்னால வந்து படத்துக்கு ஒரு பவர் கிடச்ச மாதிரி இருந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி பாக்ஸிங் சீக்வன்சஸில் அவரோட ஆங்கிள்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போஸ் பண்ண சங்கர் எசன்லா அண்ட் டப்பி அவங்க ரெண்டு பேர் பற்றி சொல்லியே ஆகணும். அவரோட ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படத்தில். எஸ்பெஷலி ஒரு ஒரு பாக்ஸிங் சீக்வன்ஸ்லேயுமே அவங்க கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இந்த படத்தில். ஸோ அந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா, பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸு, ஃபரான் அக்தர் ஆகட்டும், மிருனால் தாக்கூர் ஆகட்டும், பரேஷ் ராவல் ஆகட்டும், இவங்க மூணு பேருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபரான் அக்தர் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவரோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு ஒரு சீன்லேயுமே நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் இந்த படத்தில். அண்ட் அவரோட பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் நம்மளுக்கு இந்த படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியும். எனக்கு இந்த படத்தில் பர்சனலாக நெகட்டிவ்னு ஃபீல் ஆனது ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த படத்தோட ரன்னிங் டைம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 41 minutes. அவ்வளோ நேரம் தேவையில்லை இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு 2 hours to 2 hours 30 minutes முடிச்சிருந்தா படம் இன்னுமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கும். அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, யூஸ்வலாக பாலிவுட்ல வர ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதில் புதுசாக ஏதாவது ஒரு எலிமெண்ட் வச்சிருந்தா படம் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ தூஃபான் இது பார்த்தீங்கன்னா நேற்று அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம் நான் முதலே சொன்ன மாதிரி. அண்ட் இந்த படம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேரா அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அது என்ன படம்னா ரங் தே பஸ்னி அண்ட் பாக் மில்கா பாக். ஸோ பாக் மில்கா பாகில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்துடைய ஹீரோ ஃபரான் அக்தர் இந்த படத்துடைய டேரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக் மில்கா பாக் பார்த்தீங்கன்னா 2 hours 58 minutes மூவி. ஆனால் ஒரு சீன் கூட போர் அடிக்காது, ஒரு சீன் கூட தேவையில்லாமல் இருக்காது. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் க்ரிப்பிங்காகவும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே அளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டாகவும் க்ரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா, படத்தில் எல்லா சீனும் ரொம்ப லேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருந்துச்சு எல்லா சீனுமே. இந்த படம் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நிறைய சீன் வந்து தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். பட் ஓவரால் இந்த படம் வந்து ஃபரான் அக்தர் அவரோட ஹார்ட் ஒர்க்காக நம்ம பார்க்கலாம். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் ஒரு ஒரு சீன்லேயுமே நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் இந்த படத்தை எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.